ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்னைக்கு பைனாப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பைனாப்பிளில் நிறைய விட்டமின் சி இருக்குது, நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை நல்ல பூஸ்டப் பண்ணும். இந்த பைனாப்பிளை நம்ம அடிக்கடி நம்மளோட ரெகுலர் ஃபுட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மில், பைனாப்பிள் ரசம் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஜூஸ் மாதிரியோ ஜாம் மாதிரியோ எப்படியாவது எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி பைனாப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல நான் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இன்றைக்கி வெல்லம் சேர்த்துருக்கேன். பைனாப்பிள் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் ஒரு 100 லிருந்து 150 கிராம் வரைக்கும் வெல்லத்தை ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே இது கூட போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சமாக ஐஸ் கியூப் மட்டும் போட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் ஃபஸ்ட்டு இதை பைனாப்பிளை மட்டும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பைனாப்பிள் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இதில் இதை வந்து நம்ம சும்மா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஐஸ் கியூப் போட்டு கொடுத்தா கொஞ்சம் வித்தியாசமாக விரும்பி குடிப்பாங்க. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஐஸ் கியூபை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பைனாப்பிள் ஜூஸை இந்த மாதிரி ஊற்றி சூப்பராக சர்வ் பண்ணலாம். ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பைனாப்பிள். நம்ம ரெகுலராக பைனாப்பிளை எடுக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னில் நம்ம க்ளோயிங் வந்து அப்படி ஒரு இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, இவ்வளோ சூப்பர் ஹெல்த்தியான டேஸ்டியான, நம்ம வேறு வெல்லம் சேர்த்துருக்கோம் ஒயிட் சுகருக்கு பதிலாக. அதனாலே அயனும் விட்டமின் சியும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரே ட்ரிங்கில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஹெல்த்தியான இந்த பைனாப்பிள் ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.